எபிரேயர் 2:18 வாசிங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், அவர் தாமே யாரை போலவா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை நமக்கு வந்தாலும் அந்த எல்லா சோதனைகளிலும் நமக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹலேலூயா. நீங்க எப்பேற்பட்ட சோதனையில் இருக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் இந்த நாளை சொல்றாரு, உன்னுடைய சோதனையில உனக்கு உதவி செய்வதற்கு நான் இருக்கிறேன். ஹலேலூயா. உங்களுக்கு நேரிடுகிற சோதனைகளில உங்களுக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தாமே வந்து என்னது நமக்காக வந்து என்னது பாடுபட்டார், பாடுபட்டார், சோதனையை சகித்தார். அதனால சோதனைனா என்னன்னு அவருக்கு தெரியும், என்னென்ன விதங்களில் சோதனை வருதுன்னு அவருக்கு தெரியும். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஆவியினவரால என்னது பிசாசானவனால சோதிக்கப்படும்படியாக ஆவியினவரை நடத்துவதன்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவருக்கு வந்து என்னது சோதனை உண்டாயிருந்தது. அந்த 40 நாட்கள் முடிந்தது பின்பாக அவருக்கும் சோதனை இருந்துச்சா இல்லையா, சோதனை இருந்துச்சு. அந்த சோதனையை அவர் ஜெயித்தாரா இல்லையா, ஜெயித்தார். நிச்சயமாக அவர் விசுவாசிக்கிற நமக்கும் ஜெயம் உண்டாகும். அவர் என்ன சோதனை சந்திச்சார் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 4:3 மூணாம் வசனம் வாசிங்க. என்ன சொல்றான், நீ தேவனுடைய குமாரனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தான் பசி ஆகுது இல்ல, கல்ல வந்து என்ன அப்பா அம்மா மாத்தி சாப்பிடுங்கன்றான். அப்ப பெருமை கொள்ள வைக்கும்படியாக ஒரு சோதனை, நான் தான் தேவனுடைய குமாரன், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு அவரை வந்து என்னது பெருமைக்குள்ளவராக்கும்படியாக இயேசு கிறிஸ்துக்கு வருகிற சோதனை. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, அவர் அடுத்த வசனம் படிங்க, அவர் என்ன சொன்னாரு, அவர் சொல்லிட்டாரு, அவர் வாயிருந்து பொருட்படும் வார்த்தையே போதும், நான் தான் செய்யணும்னு இல்லை, அவர் பெரியவர்ன்றார். ஹலேலூயா. நான் பெரியவர் இல்லை, அவர் பெரியவர், அவருடைய வார்த்தையினாலே நான் பிழைக்க முடியும்ட்டார். என்னுடைய செய்கையினால நான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அவர் வந்து எனக்காக செய்வார், அவருடைய வார்த்தை போதும் அப்படின்றார். அப்போ யாரை உயர்த்துறாருங்க, பிதாவாகிய தேவனை அவர் உயர்த்துகிறார். அப்போ நமக்கும் இந்த சோதனை இருக்குது, நமக்கு உள்ளாக பெருமையான எண்ணங்கள் வருதா, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது பிசாசினால் உண்டாகிற சோதனை. எங்கெங்கெல்லாம் பெருமை வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வருதோ நமக்கு வருதோ அப்போல்லாம் நான் வந்து என்ன பண்ண உஷாராயிடும், பெருமையா நான் பார்த்துக்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது வந்து என்னது எனக்கு பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ணும், இல்லை எனக்கு தெரியாது, கத்தர் கற்று தந்தால் தான் எனக்கு தெரியும், கத்தர் வெளிப்படுத்தினா தான் தெரியும். அப்போ இது வரைக்கும் எனக்கு உண்டாயிருக்கிற அந்த நாலேஜ்லாம் வந்து எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு அப்படியே நான் வந்து நல்ல பிரில்லியன்ட்னால வரல, நீ பிரில்லியன்ட் அந்த பேரே வந்து அவர் உனக்கு கொடுத்தது தான். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனுக்கும் ஞானத்தை ஞாபக சக்தியை அதெல்லாம் புரிந்து கொள்வது தர்றது வந்து யாருக்கு தர்றது, கர்த்தர் தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. அவர் தர்றார். அப்போ அவரை தான் நாம் உயர்த்தணும். அப்போ நமக்கு வருகிற சோதனையில் பெருமை சம்பந்தமான சோதனை வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் பெரியவர், அவர் எனக்காக செய்வார் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணணும், நாம் ஜெயிக்கணும். அந்த வார்த்தைகளை சொல்லி, அந்த விசுவாசத்தை சொல்லி வந்து என்ன பண்ணோம், நாம் ஜெயிக்கணும். அடுத்ததாக அவருக்கு வந்து என்ன சோதனை வந்துச்சு, அடுத்தது இதே 4:6 வசனம் வாசிங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஏன்னா பாதுகாக்க இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன்னா என்னது பிதாவாகிய தேவன் சொல்லி வச்சுக்கிறாரு, இப்போ கூட வந்து யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா, அந்த எண்ணம் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கவே கூடாது. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கும்படியான சோதனை, அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக வருகிற சோதனை, பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக வருகிற சோதனை, இதெல்லாம் வருதா இல்லையா, வருது. அதனால் எந்த மனுஷன் மீதும் உங்கள் நம்பிக்கை இருக்கவே கூடாது. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த அதிகாரி இதை சொன்னான், அந்த அதிகாரி இவங்க சொன்னான், யாரையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனும் பொய்யன். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உண்மையான தெய்வம்,
அலையிலூயா. பொய்யுறையாத தெய்வம் இயேசு கிறிஸ்து, அலையிலூயா. அப்ப அவர் மீது தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அவர் வந்து என்ன சொன்னார், கத்தரை பறிச்சு பார்க்க கூடாதுன்றார். ஏழாம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும், கத்தரை அவர் வந்து என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது, நாம் வந்து மனுஷருக்கு மீது நம்பிக்கை வச்சோன்னா வந்து என்ன பண்ணுறோம், கத்தருக்கு பரீட்சை வைக்கிற மாதிரி ஆயிடும். மனுஷருக்கு மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. கத்தருடைய விஷயத்தில் கத்தர் செய்கிறாரா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படி வந்து என்ன பண்ணோம், அவரை மாத்திரம் வந்து என்ன பண்ணோம், சார்ந்து கொள்ளணும். அவர் மீது மாத்திரம் விசுவாசம் இருக்கணும், பரீட்சை பார்க்காது இருக்கணும். அவர் மீது விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருக்கணும். அடுத்தது அவர் வந்து என்ன சோதனை வந்து அவருக்கு கொடுக்குறான், எட்டாம் வசனம் வாசிங்க. என்ன சொல்கிறான், உனக்கு நம்ம என்னது நல்ல மரியாதை வேணுமா, நல்ல புகழ்ச்சி வேணுமா, என்ன பண்ணு, என் காலில் வந்து விழு. யாரை சொல்கிறான், வானத்தையும் பூமி எல்லாவற்றையும் படைத்தவனுக்கு சொல்கிறான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கும் வந்து என்னது பணம் தேவைப்படுது, மற்றவர்களை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, யாரு காலிலும் போய் விழுந்துடக்கூடாது. நான் இப்படிலாம் செஞ்சாதான் எனக்கு அந்த ஒரு மகிமை வரும், அந்த கனம் வரும், அந்த ஆசீர்வாதம் வரும்னா அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் தேவையில்லை என்கிற முடிவு வந்து நாம் எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு போதும் நாம் வந்து இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாது. அவங்க கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுறாங்களா, துணை போகவே போகக்கூடாது, துணை போகவே போகக்கூடாது. அவங்களால வந்து என்னது நமக்கு ஆதாயம் இருக்குதுன்றதுக்காக வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க செய்கிற பாவத்திற்கு துணை போகி விடவே கூடாது. அப்படி நாம் வந்து ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சோம், நாம் அவங்களுக்கு துணையாக நாம் இருந்தோன்னா அவங்களால நமக்கு நன்மை வருது அப்படின்னு வந்து நாம் செஞ்சு கொண்டிருந்தோன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன். அந்த சோதனையில் வந்து என்ன பண்ணுறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணணும், அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடவே கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இப்பேற்பட்ட சோதனைகள் நாம் சந்திக்கிறோம் வேலை சூழ்நிலையில் சந்திக்கிறாங்க இல்லையா, சந்திக்காமலாம் இல்லை, பிஸ்னஸ் பீப்புளும் சந்திக்கிறாங்க இல்லையா. கஸ்டமர் எழுந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு சில காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அப்போ வந்து என்ன பண்ணும், பொல்லாங்காய் தோண்டுகிறதை விட்டு விலகணும். பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்வார். இதே மத்தேயு 4:1 வாசிங்க. ஓகே, பிசாசு சோதிக்கிறான்னு தெரியுது, சோதிக்க போறான்னு தெரியுது, ஆவியானவர் கொண்டு போகப்பட்டார். அப்ப இந்த சோதனையெல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார், ஆவியானவருடைய துணையினால ஜெயம் எடுத்தார். இந்த சோதனைக்காரன் போயிட்டு பண்ண எப்படி வர்றாரு, அவர் ஆவியானவருடைய பலத்தினால வந்து என்ன பண்றாரு, மீண்டுமாக கலிலேயாவுக்கு வந்தார்னு வேதவசனம் சொல்லுது. புரியுதுங்களா, அப்ப ஆவியானவர் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில நேரிடுகிற சோதனையை ஜெயிப்பதற்கு ஆவியானவர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, இயேசு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா. அப்ப ஆவியான தெய்வம், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆரோக்கியமான உபதேசம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, சோதனையை ஜெயிக்க முடியாது. நம்முடைய முயற்சினால் முடியாதுன்னு தெரியும். அதனால தான் வந்து என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து, நாம் அடைகின்ற இந்த சோதனையில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, தோற்று போகாதபடிக்கு, நம்மை போல வந்து என்ன பண்ணாராம், அவர் மனுஷ சாயல் எடுத்து மனுஷ ரூபம் எடுத்து வந்தாராம். நம்ம எப்ரேயர் 2 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முந்தின பகுதியெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். நேரம் இல்லாதனால நான் ஓரல் அப்படியே வாயில சொல்லிட்டு போயிடறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராகி என்னது என்னது மரண பயத்தினால என்னது வாழ்நாள் முழுதும் மரண பயத்தில் சிக்கியிருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாராம், மீட்கும்படியாக மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை வந்து என்ன பண்ணாராம், தம்முடைய மரணத்தினாலே வந்து என்னது அழிக்கும்படிக்கு, ஜீவகாலமெல்லாம் இந்த மரண பயத்தில் சிக்கி கொண்டிருக்கிறவங்களை மீட்கும்படிக்கு அப்படியானாராம். எப்படியானார்,
மனுஷனாக அவதரித்து வந்தார். வந்து எனது மரணத்துக்குள்ளாக சென்றார், மரித்து மரணத்தை வென்றார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து அடுத்த வசனம் சொல்லுது, அவர் தேவதூதருக்கு ஆதரவாக கை கொடுக்காமல், உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தாராம். அதனை தொடர்ந்து தான் சொல்றாரு, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, உதவியை கை கொடுக்கணும், என்ன உதவியை கை கொடுக்காரு, சோதனையில நான் ஜெயிக்கும்படிக்கு அவர் சோதனைக்குள்ளாக சென்று அதை மேற்கொண்டு மரணத்தையும் வென்று உயிர்த்தெழுந்து எனக்கு எல்லா விதங்களிலும் ஜெயம் எடுக்கும்படியாக எனக்கு அவர் கரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஃபைனலா அந்த அதிகாரத்தில் முடிக்கப்படுது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கரம் கொடுத்திருக்கிறார். எந்த மனுஷனுடைய கரமும் கைவிடும், எந்த மனுஷனுடைய ஆலோசனை இல்லாமல் போகும். ஆனால் நமக்கு ஆதரவாக அவர் தமது கரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு உதவியாக அவர் தமது கரத்தை நீட்டி கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு அல்ல, தேவ தூதர்களை காட்டிலும் நாமே விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் பணிவிடுகளின் ஆவிகளாக இருக்கிறார்கள், நாமோ பணிவிடுகளின் ஆவிகள் அல்ல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நிச்சயமாக நீங்க சந்திக்கிற சோதனையில உங்களுக்கு கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறாரு. அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு உதவுகிறார். அவருடைய உதவினால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், உங்க வாழ்க்கை ஜெயமாக மாறும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிக்கலாம். சூத்திரம் 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 தகப்பனே, கிருபையின் தெய்வம் எங்களோடு நீர் பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனதுருக்கத்தின் தெய்வம், மாறாத தெய்வம், விலகாத தெய்வம், கைவிடாத தெய்வம், கண்ணின் மணி போல பாதுகாக்கின்ற தெய்வம், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். நாங்கள் சோதனையை மேற்கொள்ளும்படியாக, அது விசுவாச சோதனையாக இருந்தாலும் சரி, பிசாசினால் வருகிற சோதனையாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஜெயிக்கும்படியாக எங்களுக்காக அந்த சோதனைகள் எல்லாம் எங்களுக்காக நீர் ஜெயித்து, மரணத்தையும் ஜெயித்து, மரித்து உயிர்த்தெழுந்து ஆபிரகாமின் சந்ததியாராகிய எங்களுக்கு கரம் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. சோதனைகளை ஜெயிக்கும்படியாக எங்களுக்கு உதவியாக உமது கரத்தை நீட்டி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி. கரம் நீட்டி அப்ப கரம் கொடுக்கிறவரை, உமது கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு நேரிடுகிற சோதனையில, இதோ விசுவாச சோதனையில, பிசாசினால் உண்டாயிருக்கிற சோதனையில, உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். ஆகவே எங்கள் அன்பு தெய்வமே, உம்மால் எங்களுக்கு இந்த நாள் முதற்கொண்டு ஜெயம் உண்டாகட்டும். இந்த 40 நாட்களுக்குள்ளாக உமது பிள்ளைகள் எல்லா சோதனையும் ஜெயமெடுத்து சாட்சி நியாக நிற்கும்படியாக செய்ய நீ சர்வ வல்லவராய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். உமது கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை, அது நீட்டப்பட்ட கரம். அந்த கரத்துக்குள்ளாக சபையார் அனைவரும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன்.